கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் வீதம், பரிசுத்த வேதம், பரிசுத்தம் வசனம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் வீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:39. எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறதான கிறிஸ்துவின் சபையார், த சர்ச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சபையாரை பற்றி நாம் தொடர்ந்து கற்று வருகின்றோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக, எப்படி இருப்பார்கள்? அந்த கிறிஸ்துவின் சபையார் எப்படி இருப்பார்கள்? அன்பான சகோதரனே, சகோதரியே, இதை பற்றி நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆழமாக தியானம் செய்யும்படியாக இருக்கின்றோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:42, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். They continued steadfastly in apostles' doctrine and fellowship and in breaking of bread and in prayers. தொடர்ந்து அவர்கள் இவைகளிலே நிலைத்திருந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இருக்கிறதான சபைகள் இந்த விதமாக நிலைத்திருக்கிறதா? ஆனால் கிறிஸ்துவின் சபையார் உலக அளவிலே இந்த காரியத்திலே நிலைத்திருக்கிறார்கள். எதிலே? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். எனவே அந்த சபையாரை நீங்கள் நாடுங்கள். அது கர்த்தராலே ஏற்படுத்தப்பட்ட சபையாக இருக்கிறது, கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. அவர்கள் உறுதியாய் இருக்கின்றார்கள். இந்த விஷயத்திலே ஒரே மாதிரியாக இருக்கின்றார்கள். பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியாக அவர்கள் கீழ்ப்படுகின்றார்கள். 2, ஒருமனப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளாக ஒருமனம் இருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:46-47, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் என நாம் காண்கின்றோம். அவர்களுக்குள்ளாக ஒருமனம் இருந்தது, அனுதினமும் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு வார ஒருமுறை சபைக்கு போகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் முதநூற்றாண்டு கிறிஸ்துவின் சபையார்கள் அனுதினமும் தரித்திருந்தார்கள் என நாம் பார்க்கிறோம். வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பானம் பண்ணினார்கள். எவ்வளவு ஒரு அந்யோன்ய ஐக்கியம் என்று பாருங்கள். முதநூற்றாண்டு சபையை போல இன்றும் சபைகள் செயல்பட வேண்டும். பரிசுத்த வேதாகமும் அதை எதிர்பார்க்கிறது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்களா? இரக்கம் பெற்றிருந்தார்கள். தேவனை துதித்தவர்களாக இருந்தார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தினந்தோறும் கூடி வந்திருப்பார்கள் என்றால் தினந்தோறும் வேதாகமத்தை ஆராய்ந்து படித்திருப்பார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு அந்யோன்ய ஐக்கியம் இருந்தது. கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பானம் பண்ணினார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, அதே சபையிலே நீங்கள் இணைய வேண்டும்.
வேதாகமம் அதை எதிர்பார்க்கிறது. பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரசிக்கப்பட்டார்கள் அல்லவா? அவர்கள் இந்த உபதேசத்திலே நினைத்திருந்தார்கள். மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் வரவேற்றார்கள். அந்யோன்ய ஐக்கியத்திலே நினைத்திருந்தார்கள். கபடமில்லாத இருதயத்தோடு போஜன பாடம் பண்ணினார்கள். என கண்பானவர்களே, கபடமில்லாத இருதயம் வேண்டும். வஞ்சகமாக காரியங்களை செய்வார்கள் என்றால் அந்த போஜனம் என்னத்திற்கு? அந்யோன்யம் என்று சொல்லும் போது நாம் ஒருமனப்பட்டவளாக கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் கூடி வர வேண்டியது அவசியம். மூன்றாவது, ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:32. அக்கால கட்டத்திலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. ஏனென்றால் முதல் நூற்றாண்டிலே சபையானது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அக்காலகட்டம், முதலீடு அதிகமாக தேவைப்பட்டது. எந்த ஒரு பொருளையும் அது என்னது என்று அவர்கள் சொல்லவில்லை, பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வந்து வைத்தார்கள். வீடுகளை உடையவர்கள் விற்றார்கள், நிலங்களை உடையவர்கள் விற்றார்கள். எவ்வளவு அழகாக கர்த்தருடைய சபை முதல் நூற்றாண்டிலே வளர்ந்திருக்கிறது என்று பாருங்கள். இக்காலகட்டத்தில் இருக்கிறதான சபைகள் ஒவ்வொன்றும் அவைகளை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே துவங்கின அதே சபையை இன்றும் துவக்க முடியும். அன்பானவர்களே, ஒருமனம் இருந்தால் அதை செய்ய முடியும். ஒரே இருதயம் அதற்கு அவசியமாக இருக்கிறது. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இருதயத்துக்கு இருதயம் ஒத்ததாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை நீங்கள் நானும் நிறைவேற்ற வேண்டும். அதற்குத்தான் ஒருமனப்பட்டவர்களாக இந்த பூமியிலே அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். உலகத்திலே எந்த மூலையில் இருந்தாலும் ஒரே சுவாச காற்றை நாம் சுவாசிக்கிறோம். எல்லோருமே மனிதன் முதற்கொண்டு மிருக ஜீவன்கள் வரைக்குமாக தேவன் உண்டாக்கிய அந்த காற்றை நாம் சுவாசிக்கிறோம். உலகத்திலே தேசத்திலே வீசக்கூடிய அந்த காற்றானது ஒரு தேசத்துக்கு ஒரு காற்றும் இன்னொரு தேசத்திற்கு வேறொரு காற்றும் வீசுவதில்லை. ஒரே காற்று பூமியை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த காற்றை சுவாசிக்கிற நீங்கள் நானும் ஒரே இருதயம் உடையவர்களாக மாற முடியும். ஒரே மனதை உடையவர்களாக மாற முடியும். ஒத்த கருத்து உடையவர்களாக இருந்து பிதாவாகிய தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியும் என்பதற்கு முதல் நூற்றாண்டு சபையானது மாதிரியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இதை குறித்து நாம் படிக்கின்றோம். சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது, பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். 4வது காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:4. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். Those who were scattered abroad went everywhere preaching the word. இன்றைக்கு அதே ஒரு பொறுப்பு சபையாருக்கு இருக்கிறது. உலகம் எங்கும் போய் சர்வ சிஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கின்றோம். என கண்பானவர்களே, நீங்களும் நானும் அந்த வேலையை செய்ய வேண்டும். எருசலேம் துவங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கித்தார்கள். சகல தேசத்திலும் அவருடைய சபையானது ஆரம்பமானது. இன்னைக்கு இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்திருக்கிறது என்றால் அன்றைய வந்த தோமா, இதே போல அநேகர் வந்து சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இன்றைக்கு நமக்கு சுவிசேஷம் கிடைத்தது. எனக்கு அன்பான சகோதரர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே வந்த உபதிரவத்திலே சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட வேண்டும். 5வதாக நாம் பார்க்கும் போது, அவர்கள் சபை கூடுவதிலே விட்டுவிடாது இருந்தார்கள் என நாம் பார்க்கிறோம். எவரே 10:25 நாம் வாசிக்கிறோம், சபை கூடுவதிலே சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதல் என்பது மிக மிக முக்கியம். பிரியமானவர்களே, நாம் ஒருவருக்கொருவர் இதிலே புத்தி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். சபையில் இருக்கிற போதகர் சொல்லட்டும், நாம் ஏன் சொல்ல வேண்டும்?
எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆராதனைக்கு கடந்து செல்லும் போது உங்கள் அருகிலே உட்காரக்கூடிய நபர் வரவில்லை என்றால் அவரை அடுத்து நீங்கள் சந்திக்க வேண்டும். ஏன் வரவில்லை? இந்த விதமெல்லாம் சபையை விட்டுவிடக் கூடாது, தொடர்ந்து வர வேண்டும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:25 சபை கூடுவதிலே விட்டுவிடாது இருக்க வேண்டும் என்று. இந்த ஆலோசனை நீங்கள் சொல்ல வேண்டும். அவர் சொல்லட்டும், நாம் சொன்னால் நம் மீது கோபப்பட்டு விடுவார்கள் என்று நாம் நினைக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஏன்? நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வருகை இன்றோ நாளையோ நமக்கு தெரியாது, அதற்குள்ளாக நாம் எல்லோருமே ஆயத்தமாக வேண்டும். எனவே ஒருவருக்கொருவர் இந்த விஷயத்திலே புத்தி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 6வது காரியம், திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள். 2 Corinthians 8:3 நாம் படிக்கிறோம், மேலும் அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கத்தக்கதாக இருந்தார்கள். முதல் நூற்றாண்டு சபையார் கொடுத்தலிலே மிக உற்சாகமாக இருந்தார்கள். நிலங்களை கொடுத்தார்கள், வீடை விற்பனை செய்து கொடுத்தார்கள், தங்களுடைய வீடையே ஆராதனைக்காக கொடுத்தார்கள். வீடுகளிலே சபையானது அந்த நாட்களில் கூடி வந்தது என்றெல்லாம் நாம் வேதத்திலே படிக்கிறோம் அல்லவா? அன்பானவர்களே, திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவனால் கொடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு, இருந்தாலும் தேவனுடைய பணிக்காக உற்சாகமாக கொடுத்தார்கள். நீங்கள் நானும் எந்த அளவு நாம் அளந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவினால் நாம் அளக்கிறோமோ அந்த அளவே நமக்கும் அளக்கப்படும் என்பதை மறந்து போகாதீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என வேதம் சொல்லுகிறது. உற்சாகமாக கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் மாதிரியுள்ள ஒரு சபையாக புதிய ஏற்பாட்டு சபையானது முதல் நூற்றாண்டு காலத்திலே இருந்ததற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, 7வது காரியம், கலாத்தியர் 6:6 நாம் பார்க்கும் போது, 6:6 உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உபதேசம் இருந்தது. அந்த விதமாக சபையார் ஊழியக்காரர்களை தாங்கினார்கள். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். யார் சபையிலே போதிக்கிறார்களோ அந்த போதகருக்கு நல்ல ஒரு சம்பளத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி வைத்திருக்கின்றார். அந்தபடியாக சபையார் சபையினுடைய போதகரை போஷித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த விதமாக சபை போதகரை போஷித்து வருகின்றீர்களா? அவர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பது? வேறொருவர் கொடுக்க வேண்டுமா, வேறொரு சபை கொடுக்க வேண்டுமா? அல்ல, நாம தான் கொடுக்க வேண்டும். சபையாக நாம் கூடி வரக்கூடிய நாம தான் சேகரித்து அவருக்கு ஒரு உதவித்தொகையை கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். முதல் நூற்றாண்டு சபையானது, கிறிஸ்துவின் அந்த சபையானது இந்த விதமாக உபதேசியார்களை, பிரசங்கியார்களை, ஊழியக்காரர்களை தாங்கி வந்தது. 8வது காரியம், கீழ்ப்பணிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். எபிரேயர் 13:17 நாம் பார்க்கும் போது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அந்த வசனத்தின்படியாக பிரசங்கக்கூடிய உபதேசியாருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மந்தையை நடத்தக்கூடியவர்கள், ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணக்கூடியவர்கள். ஒரு விசுவாசியை பற்றி இன்னொரு சபையில் இருக்கக்கூடியவர் ஒரு விசுவாசி கேட்கிறார், அவர் எப்படி அவரோடு கூட நாங்கள் சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் என்று சொல்லும் போது, அந்த ஊழியக்காரர் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும், நல்ல விதமாக சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த விசுவாசி பணத்தை கொடுத்து அவரை தாங்க வேண்டுமா? அல்ல பிரியமானவர்களே, அவர்கள் துக்கத்தோட வேலை பார்க்காதபடி சந்தோஷத்தோட வேலை பார்க்கும்படியாக அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேற ஒண்ணுமே அவர் எதிர்பார்க்க போறதே கிடையாது. ஒரு மேய்ப்பன் ஆடுகள் இடத்திலிருந்து என்ன எதிர்பார்ப்பான்? நல்ல மேய்ச்சலை கண்டு அதிலே போய் மேய வேண்டும், அவ்வளவுதான். அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்க கூடாது.
அப்ப மேய்ப்பனுடைய சொல்லை கேட்க வேண்டும் இந்த ஆடுகள். அதே போல ஒரு போதகருக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குவார்கள் என்றால் அது மிக சிறப்பாக இருக்கும். அவர்கள் துக்கத்தோட ஒரு வேளை அந்த வேலையை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அவர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் செய்யக்கூடியவர்கள், உங்களை குறித்து நச்சாட்சி சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் உங்களுக்காக விழித்திருக்கிறார்கள். மந்தைக்காக மெய்ப்பன் எப்படி விழித்துக் கொண்டிருக்கிறானோ அதே போல சபைக்காக ஊழியர்கள் பாரத்தோடு ஜெபித்து அவர்களுக்கு தேவையான போதனைகளை அங்கே கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு இடைவிடாமல் தரித்திருந்து சகல நன்மைகளினாலும் அவர்களை வழியெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த ஊழியக்காரர்கள் துக்கத்தோடே வேலை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. அதனால அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என வேதம் சொல்கிறது. 9வது காரியம், பணாசி இல்லாதவர்களாக இருந்தார்கள் முதல் நூற்றாண்டு சபையார். எபிரேயர் 13:5 பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நானும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. என கண்மாணவர்களே, தேவனை நாம் நம்பினோம் என்றால் அவர் என்றுமே நம்மை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். முதலிலிருந்து கடைசி வரைக்குமாக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். யெகோவா இரே என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் போவோம் என்றால் நாம் பணாசை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அழகாக சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம நண்பர்கள் சரியான நேரத்திலே காலை வாரி விட்டு விடுவார்கள். ஒரு பணம் கேட்டுப்பீங்க, காலையிலே அவரை போய் பார்க்க போவீங்க, அவர் உங்களுக்கு முன்னாடியே கதவை கூட்டிட்டு போயிடுவார். ஃபோன் பண்ணுவீங்க, சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவார். நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் அந்த பணத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவரிடத்துல நாம் ஜெபிக்கும் போது கைவிடாத தேவன் நம்மை காத்து வழிநடத்துவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆகினாலே தேவனை நம்பியிருங்கள். முதலாவது பணத்தை நம்பி அதன் பின்னே போகாதிருங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். 10வது காரியம், அவர்கள் எப்படி இருந்தார்களாம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிறதிலே உறுதியாக இருந்தார்கள். யாக்கோபு 5:16 படி, நீங்கள் சுஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. முதல் நூற்றாண்டு சபையார், கிறிஸ்துவின் சபையார் ஜெபம் பண்ணுகிறதிலே உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்தபடியாக அவர்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுதலிலே உறுதியாக இருந்தார்கள். நீங்களும் அந்த விதமாக இருக்க வேண்டும் என்று அங்கே யாக்கோபு குறிப்பிடுகிறார். நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருப்பதாக சொல்கிறார். அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுடைய காங்கிரிகேஷன் எப்படி இருக்கிறது? ஜெபம் பண்ணுகிற விஷயத்திலே ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுகிறீர்களா? அவருக்காக நான் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும்? அவர் செய்த பாவம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? தவறு பிரியமானவர்களே, அவருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவர்கள் குணமாக்கப்படுவார்கள் என வேதம் சொல்கிறது. நீங்கள் சுஸ்தமடையும் படிக்க உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடுங்கள். குறிப்பாக நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சாரி கேட்கவே மாட்டாங்க. ஒருத்தர் காலை மிதிச்சுட்டு போயிடுவாரு, அப்படியே திரும்பி பார்த்து முறைப்பாரு. காலை வேற மிதிச்சிட்டாரு, அதுவும் பார்த்தாம பார்த்து முறைக்கிறது. எதுக்கு முறைக்கிறாரு? ஏன் காலை நான் வரும்போது நீ குறுக்க வச்ச? எத்தனை நாம் காரியங்களை பார்க்கிறோம், கையில் இருக்கிறத தட்டி விட்டு விடுவார்கள், சாரி கேட்க மாட்டார்கள். இப்படி அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் எனக்கு அன்பானவர்களே, அறிக்கையிட வேண்டும், குற்றங்களை அறிக்கையிட வேண்டும். நான் தான் தப்பு செய்துட்டேன், என்னால தான் இது நடந்தது, இதனால நாம் என்ன ஆக போகிறோம், ஏதாவது குறைந்து போய் விடுவோமா? இல்லை அன்பானவர்களே, நலமான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நம்மளுடைய குற்றங்களும் மன்னிக்கப்படும் என வேதம் சொல்லுகிறது. 11வது காரியம், புத்தி உள்ள ஆராதனை செய்தார்கள். ரோமர் 12:1 படி அப்படி இருக்க, சகோதரரே
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு எது புத்தி உள்ள ஆராதனை? நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மையே நாம் முதலாவது அர்ப்பணம் செய்ய வேண்டும். சில பேர் காணிக்கையில் மட்டும் கொடுத்துட்டா போதும், வருஷத்துக்கு ஒரு முறை நினைச்சுக்க போது ஏதாவது விசேஷம் வரும்போது ஆராதனைகளுக்கு கடந்து சென்றால் போதும் என்று நினைக்கிறார்கள். தவறு. நாமே தேவனுடைய ஆலயமா. இந்த ஆலயத்தில் இருந்தது கொண்டுதான் நாம் தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். கைகளினாலே கட்டப்பட்ட கோயில்களிலே தேவன் வாசம் செய்கிறது இல்லை. நாமே ஆலயமாக இருக்கிறபடினாலே இயேசுவின் நாமத்தினாலே எங்கே இரண்டு மூன்று பேர் கூடுகிறார்களோ அதுவே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, சபையாக இருக்கிறது, சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. எனவே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என மிக தெளிவாக ரோம கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கின்றார். நீங்கள் எப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறீர்கள்? இந்த விதமாக நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆராதனை செய்கிறீர்களா? வேதாந்தத்திலே நாம் பார்க்கும்போது இந்த விதமான ஆராதனை ஏறெடுக்கக்கூடிய முதல் நூற்றாண்டு சபையார், கிறிஸ்துவின் சபையாரை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே விதமாக இன்றும் உலக அளவிலே ஆராதனையானது நடந்து கொண்டிருக்கிறது. அது எங்கே என்றால் கிறிஸ்துவின் சபையார் மத்தியிலே அது நடந்து கொண்டிருக்கிறது. அதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று பார்க்கிறோம். அநேக ஆராதனை இருக்கிறது, விக்கிரக ஆராதனை இருக்கிறது. இந்த மாதிரி ஆராதனைகளை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏனென்றால் வானத்திலும் சரி பூமியிலும் சரி எனக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை நீங்கள் உண்டாக்கவே கூடாது என்பது இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. அன்றும் சரி இன்றும் சரி தேவன் விக்கிரக ஆராதனையை ஏற்றுக்கொள்வதே இல்லை. விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆராதனை என்று சொன்னாலே நாம் நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தமும் தேவனுக்கேற்ற ஒரு பலியாக அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த சரீரத்திலே தான் நாம் கடந்து சென்று ஆவிக்குரிய ஆராதனை செய்ய வேண்டும். அதான் மிக முக்கியம். சரீர பிரகாரமான காரியங்களை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. கைகளினாலே அவர் பணிவிடை கொள்ளுகிற தேவன் அல்ல. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருந்து கொண்டு ஆவிக்குரிய ஆராதனை ஏறெடுக்க வேண்டும். இதுவே தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்கிறது. 12, பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும் அன்பானவர்களே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:14-16 வசனங்கள், நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. சபையார் பரிசுத்தத்தை நாட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். நாம் ஒருவேளை முன்னே அறியாமையிலே பல இச்சைகளுக்கு அடிபணிந்தவர்களாக இருந்தோம், இனி அந்த விதமாக நடக்கக்கூடாது. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அதே போல நீங்களும் பரிசுத்தர்களாக இருங்கள் என வேதம் எழுதியிருக்கிறது. அதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். கடைசியாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:26 நாம் பார்க்கிறோம், இவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அதாவது ஒரு வருட காலமாக சபையாக கூடியிருந்தார்கள். சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. A whole year they assembled themselves with the church and taught much people, and the disciples were called Christians first in Antioch. எனக்கு அன்பானவர்களே, அந்த நாமம் எப்படி வந்தது என்று பார்த்தீர்களா? ஒரு வருஷ காலமாக சபையோடு கூடியிருந்த அந்த சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. உங்களுக்கும் எனக்கும் அந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் சபையோடு கூடி வரக்கூடிய ஜனங்களாக இருக்கின்றோமா?
கிறிஸ்துவை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? ஜீவ வழியாக நம்மை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றோமா? முதல் நூற்றாண்டு சபையாரை போல இந்த 12 காரியங்களை நாம் நினைத்திருக்கின்றோமா? உறுதியாயிருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஒரே இருதயம் ஒரே மனமும் உடையவர்களாக இருந்தார்கள், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், சபை கூடுவதை விட்டுவிடாதிருந்தார்கள், திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள், உபதேசிக்கிறவர்களை தாங்கினார்கள், கீழ்ப்படியில் உள்ளவர்களாக இருந்தார்கள், பணாசி இல்லாதவர்களாக இருந்தார்கள், ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணினார்கள், புத்தி உள்ள ஆராதனை செய்தார்கள், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஜனங்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. அவர்கள் கிறிஸ்துவின் சபையை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் என்பது மிக மிக குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்களும் அந்த சபையில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக உங்களுக்காக உங்களுடைய பிராந்திய சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்துவின் சபையார்களை குறித்து நாங்கள் அதிகமாக தியானம் செய்தோம். அவர்கள் இருந்ததைப் போல நாங்களும் இருக்கத்தக்கதாக வாஞ்சிக்கிறோம். தேவப்பனே, முதல் நூற்றாண்டு சபையை எங்கள் பகுதியிலே உருவாக்கத்தக்கதாக உம்முடைய வசனங்கள் எங்களை வழிநடத்தின தயவிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட அருமையான நேயர்களை கர்த்தத்தாமே ஆசீர்வதித்து தொடர்ந்து உடைய வேதத்தின் வழியிலே வழிநடத்தல வேண்டுமாய். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம், எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வேத சத்தியங்களை கேட்டீர்கள். உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் வேண்டுமானால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் தி வேர்ட் ஆஃப் கிறிஸ்ட் என்ற மாத இதழை அச்சிட்டு வெளியிட்டு வருகின்றோம். அந்த இதழும் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் இந்த ஆவிக்குரிய புத்தகங்களை உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஹூ இஸ் காட் இஸ் நாட் எ மேன். God is a consuming fire. Great and awesome God. God is greater than all. Behold, God is mighty. Amen. தேவன் யார்? தேவன் ஒரு மனிதன் அல்ல. தேவன் ஒரு பட்சிக்கிற அக்கினி. தேவன் பெரியவர், அற்புதமானவர். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர். தேவன் வல்லமையுடையவர். போனாலும் உம் வார்த்தை என்றும் வராதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வனபூமி ஒழிந்து போனாலும் உம்பாத்தை என்றும் மாறாதே, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து தேவ செய்திகளை கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லக்குண்டு 624202, சவுத் இண்டியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் arjunanglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.